வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான காலை நேரத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட சப்போர்ட்ஸை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட அன்பும் ஆதரவும் இவங்களுக்கு எப்பவுமே தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு பூஸ்டப்பாக இருக்குது ஒவ்வொருத்தரும் விதவிதமாக எங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து எங்கள் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க வீடியோவில் வர்ற சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சுட்டி காட்டினீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம் மழை காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே பஜ்ஜி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் அப்படி அந்த பஜ்ஜி வந்து நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம அரை கிலோ கடலை மாவு அளவுக்கு பஜ்ஜி போட போகிறோம் இப்போ பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த பஜ்ஜிக்கு நம்ம இன்னைக்கு அரை கிலோ கடலை மாவு மட்டும்தான் எடுத்து பண்ண போகிறோம் கடையில் வந்து நாங்கள் எப்பயுமே நிறையா போட்டு பண்ணுவோம் ஒரே நேரத்தில் ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு மாவை கரைச்சி மொத்தமாக எல்லா காயும் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக கம்மியான அளவில் அவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கிற வாழைக்காயில் முனையையும் காம்பையும் ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு சைடில் ஒரு பக்கமாக வெட்டி எடுத்துக்கிறணும் அப்போ தான் காய் சீவும் போது நமக்கு அந்த காயை பிடிச்சு சீவுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த வாழைக்காயை சீவுற கட்டையை எடுத்தாச்சு கட்டைக்கு மேலே லேசாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுட்டோம் அப்புடின்னா காய் நல்லா ஃப்ரீயாக வந்து தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பஜ்ஜி சீவுறதுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் கையில் எதுவும் சீவிருவோம் அப்படின்ட்டு அதனால் இந்த மாதிரி நீங்கள் காயை வச்சுட்டு நம்மளோட உள்ளங்கை மட்டும்தான் அந்த வாழைக்காய் மேலே படணும் விரல்களை எல்லாத்தையுமே நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சாலே வந்து போதுமானது விரலை வந்து கடைசி வரைக்கும் வந்து கீழே இறக்கவே கூடாது இதே மாதிரியே எல்லா காயும் நீங்கள் தேய்ச்சி பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை கரெக்டாக வந்துடும் பயமே இருக்காது அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று போல ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் நீங்கள் வீட்டுக்கு பஜ்ஜி போடும்போது வாழைக்காய் வாங்குறப்போ கொஞ்சம் முன்ன பின்ன சைஸ் இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கோங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாங்கள் கடையில் எப்பவும் ஒரே மாதிரி சைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த தரத்துக்கு தான் வாழைக்காய் வாங்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாமே நல்லா சீவி எடுத்து வச்சாச்சு இதிலேருந்து நம்ம தனித்தனி பீஸாக வந்து பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அப்போ தான் வந்து மாவு ரெடியானதுக்கப்புறம் பஜ்ஜி எடுத்து போடுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வேகமாகவும் வரும் அந்நேரம் தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா ஸ்லைஸ் ஒன்று போல் கைக்கு வராது அடுத்ததாக நம்ம இந்த பஜ்ஜிக்கு மாவு கரைக்கணும் மாவு கரைக்கிறக்கா அந்த பாத்திரத்தில் முத கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியிலயே ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்குறோம் காரத்துக்காக ரெண்டரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்குறோம் நீங்கள் வீட்டில் காரம் போட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்ததாக பெருங்காயப் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இன்றைக்கி நம்ம பண்ண போ அரை கிலோ கடலை மாவுக்கு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு அடுத்ததாக பூண்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அந்த தொளியெல்லாம் சீவிட்டு அதை அப்படியே மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி பிழிஞ்சு வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் இந்த பவுலில் எடுத்துருக்குறோம் இந்த பூண்டு சாறு சேர்க்கும்போது அந்த பஜ்ஜியோட மனம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயிற்று பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பஜ்ஜியில் எல்லாத்துலேயுமே நாங்கள் இந்த மாதிரி சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா பஜ்ஜியில் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம் இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுற வேண்டியது இது எதுக்காக நம்ம முதலே இந்த மாதிரி சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம சேர்க்குற பொடி உப்பு இது எல்லாமே தண்ணியோட நல்லா கலந்துருச்சு அப்புடின்னா பஜ்ஜி மாவு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் இது எல்லாமே எல்லா பஜ்ஜிக்கும் நல்லா ஈவனாக வந்துடும் மாவுலேயும் வந்து அங்கங்கே திட்டு திட்டா இந்த டேஸ்ட்டு வந்து மாறாது இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கற ஒரு அரை கிலோ கடலை மாவு நம்ம சேர்க்குறோம் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இந்த கடலை மாவு ரொம்ப முக்கியம் கடலை மாவு எப்போவுமே ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க அடுத்தத ஒரு நூறு கிராம் மட்டும் அரிசி மாவு நம்ம சேர்க்குறோம் அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க நம்ம மொத்தத்தில் இன்றைக்கி ரெண்டு மாவு தான் கலந்துருக்குறோம் இதை அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற அந்த தண்ணிக்கு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிருவோம் இந்த டைமில் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி பசஞ்சிட்டோம் அப்புடின்னா சின்ன சின்ன கட்டியாக விழுக ஆரம்பிச்சிடும் திரும்ப அந்த கட்டியெல்லாம் கரைச்சி போ விடவே முடியாது இப்போ அந்த பஜ்ஜி மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி எதுவும் இருக்காது இப்போ நம்ம லைட் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த பஜ்ஜி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம் பஜ்ஜி போடும்போது மேக்ஸிமம் மாவை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் பஜ்ஜி நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பஜ்ஜி எடுத்து போட வேண்டியது தான் இப்போ இந்த பஜ்ஜி எப்படி போடணும் அப்படிங்கிறத அண்ணன் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார் வேச சத்துன்னு இதில் ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னா தான் அந்த பிசுறு வராது ம் கரெக்ட் கரெக்டில் இப்படி லேசாக அமைக்கி இது போட்டு நிறைய பேர் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க பிசுறு வரும் அப்படி ஒரு அமுக்கு அமைக்கிட்டோம்னா அந்த பிசுறு வராது அது அதோட கட்டாயம் அதோட கட்டாயிரும் இப்படி முக்கிட்டு அப்படி ம் அப்படி ஓரத்தில் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தித்திரடி நல்லா நீட்டாக இருக்கும் பஜ்ஜி பாக்கிறதுக்கும் அவங்க வீட்டுக்கு தேவையை தக்குனா எண்ணெய் ஊற்றிட்டு தேவை தக்கன எண்ணெய் ஊச்சிட்டு ரெண்டு ரெண்டா போட்டு எடுக்கலாம் மூணு மூணா போட்டு எடுக்கலாம் அதான் அவங்க எண்ணெய் தான் நிறைய ஊற்றலாம் கிடையாது ஒரு மூணு பஜ்ஜி வர மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு மூணு மூணு பஜ்ஜியாக போட்டு எடுத்து போட்டு ாலே நிறைய பேர் ரொம்ப பஜ்ஜினா ஒரு நல்லா விரும்புவாங்க அந்த பஜ்ஜி அப்படி ஒரு சூடாக ஒரு பஜ்ஜி அப்படியே தேங்காய் சட்னி வச்சு அப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லா விரும்புவாங்க அதே இழுக்கும் அப்படி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கடையில் அப்படி பஜ்ஜி போட்டு வெளியே எடுத்து போட்டாங்கன்னா அவங்களை அப்படியே சுண்டி இழுக்கும் அந்த மாதிரி அந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து வெள்ளப்பூர் சாறு வேற சேர்த்துருக்கோம் அந்த வாசனை வெள்ளப்பூர் சாறோட வாசனை அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா அருமையாக எடுத்துக் நல்லா சைனிங்காக அந்த எண்ணெய் ஊற்றி பிழைஞ்சோம்னா அந்த சைனிங் நல்லா கிடைக்கும் கிடைக்கும் ஆமாம் அந்த சைனிங் பஜ்ஜிக்கு சைனிங் நல்லா கிடைக்கும் நம்ம வந்து இதில் வந்து கள்ளமாகவே அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம் சாப்பிடுறதுக்கு நல்லா மென்மையாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இன்றைக்கி ஈவினிங்கே இதே மாதிரி ஒரு பஜ்ஜி போட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம் நன்றி